நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர் கே அப்துல்லாமா ஏசுடுமே கள்ளக்குறிச்சி நான் மாதிரி பேசுகிறேன் இந்த வீடியோ பற்றி என்ன ஷார்ட் கட் பார்க்க போகிறோம் அப்படினா தமிழக அரசியல் சிந்தனைகள் லெவல்த்து பாலிட்டி லெசம்பர் பதினஞ்சு இதில் வந்து பார்ட் டூ வீடியோ பார்க்க போகிறோம் என்ன வீடியோ பார்ட் டூ வீடியோ பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன் வந்து பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க பார்ட் ஒன் வீடியோ பார்த்துருவாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் கூட லிங்க் கொடுக்குறோம் ஓகேங்களா ஓகே இப்போ பார்ட் டூ வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்ட் ஒன் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படினா திருவள்ளூரும் ப்ளஸ் வந்து பாரதியார் பார்த்துருந்தோம் பார்ட் ஒன் வீடியோவில் என்ன பார்த்துட்ணும் திருவள்ளூரும் பாரதியாரும் பார்த்துருந்தோம் இப்போ பார்ட் டூ வீடியோவில் யார் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கார வேளரும் ப்ளஸ் பெரியாரும் பார்க்க ஓகேங்களா சிங்கார வேலர் பெரியார் இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டா பார்ட் டூ முடிஞ்சுங்களா அதுக்கு முன்னாடியே சிங்கார வேலர் பார்க்குறது மாதிரி அவருக்கு சிங்கார வேலருக்கு என்னென்ன வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சிலா கரெக்டாக ஒரு எட்டு இயர்ஸ் இருக்குங்க இந்த எட்டு இயர்ஸ் ஆட்கிட்ட ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்குறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா சிங்கார வேலர் பார்க்கலாங்களா ஓகே பார்க்கலாம் ஓகே சிங்கார் வளர் இவர் தான் சிங்கார் வளர் எல்லாத்துக்கும் தெரியும் சரிங்களா பொது வாதம் அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு புள்ளி நாலு சிலா இதான் வந்து பார்ட் டூவில் வீடியோ பார்க்க போகிறோம் வந்து பேஜ் நம்பர் வந்து இரநூத்தி ரெண்டுங்க பேஜ் நம்பர் இரநூத்தி ரெண்டில் பார்ட் டூ வீடியோ பதினாலு பதினஞ்சு புள்ளி நாலில் பொது உடைமைவாதம் சிங்கார் வளர் சரிங்க சார் சிங்கார் வேலர்னாவே ஒன்று பார்த்தீங்க இது ஒன்று மட்டும் ஆச்சுட்டிங்க எந்த கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் வந்து ஈஸியா ஆட்டர் பண்ணிடலாம் சரிங்களா தொழிலாளர்கள் கட்சி தொழிலாளர்கள் சங்கம் தொழிலாளர்கள் இயக்கம் இல்லை தொழிலாளர் தினம் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் வந்தாவே நீங்கள் கண்ணை மூடிட்டு யார் அடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்காளர் வந்து டிக் பண்ணிக்க வேண்டியதான் மா சிங்கார வளர் சிலா மா சிங்காளர் வளர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை டிக் பண்ணிட வேண்டியதான் இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் கரெக்டாக தொழிலாளர் கட்சி உருவாக்கினது யார் பொது உடைமைவாதம் தொழிலாளர் வந்து இப்போ தினம் வந்து கொண்டாடுனது மே தினம் கொண்டாடுது யார் தொழிலாளருக்கு மாம சங்கம் ஆரம்பித்தது யார் தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை பாடுபட்டவர் யார் அப்படின்னு கேட்டாவே தொழிலாளர் சங்கம் தொழிற்சங்கம் அப்படின்னு சொன்னாவே யார் வருவா சிங்காரில் டிக் பண்ணுற தான் ஓகேங்களா சொல்கிறப்பிங்களா ஓகே இப்போ தெளிவாக ஒரு கொஷின் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஓகேளா சரி சார் இவருடைய இயர் ஷார்ட்கட் எல்லாமே பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இவர் அவரோட வருஷத்தை டேட் ஆஃப் பர்த் சொல்லிடுறேன் அறுபது டு நாற்பத்தி ஆறு அறுபது டு நாற்பத்தி ஆறு சிலா இப்போ சிங்கார வேலை அப்படின்னாவே நம்ம எங்கன்னா சொல்லியிருக்கோம் சார்ட்கட்டில் சொல்லலாம் சொல்லியிருக்கோம் அறுபது டு நாற்பத்தி ஆறு சிலா அறுபது நாற்பத்தாறுன்னு இருக்குங்களா இது எப்படி நான் வச்சுலாம் இந்த தான் என்ன பண்ணுறாங்க சிங்காரமாக யார் யாரெல்லாம் நடந்து வராங்களோ அந்த நாற்பத்தாறு அரசியல் நிர்ணய சபை இருக்குங்களா அரசின் நிர்ணய சபை நாற்பத்தாறு தான் கூடுச்சு அந்த டைமில் வந்து சிங்காரமாக நடந்து வந்ததுனால அவங்க வந்து உள்ள அலோவ் பண்ணல சீக்கிரம் வராமல் சிங்காரம் நடந்து வந்ததுனால நாற்பத்தாறில் அரசு நிர்ணய சபை வந்து அப்போ அரசு நிர்ணய சபையும் சிங்காரம் வந்து லிங்க் பண்ணிக்கிறோம் இல்லையா அப்போ வந்து சிங்காரமாக நடந்து வந்தனால உள்ள உடல அப்படின்னு நான் வச்சுருக்கோம் சிலா மேக்ஸிமம் அந்த அரசு நிர்ணய சபை எல்லாமே இருந்தவங்க எல்லாமே உள்ள அறுபது வயசில் தான் இருந்தாங்க சின்ன பசங்கள் எல்லாமே சிங்காரம் நடந்து வந்தாங்க அந்த நாற்பத்தாறுல யாருமே உள்ளே உள்ள சிலா அறுபது நான் வச்சுருவேன் சரிங்க சிங்காரமாக நீங்கள் வாழ்க்கை வந்தாலும் அறுபது வயசு வரைக்கும் நீங்கள் வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு ஆச்சுலாம் அரசு நிர்ணய சபையிலாம் நாற்பத்தாறு அந்த டைமில் நாற்பத்தாறு அரசு நிர்ணய சாப்பிடு அந்த டைம் சிங்கார் வந்தாலும் யாரும் உள்ள நான் உள்ளோம்லாம் ஓகேங்களா சரி சார் இப்போ வந்து சிங்கார் வளர்ற அப்படின்னா ஒரு எட்டு ஷார்ட் கட் சொன்னீங்களா அந்த எட்டு ஷார்ட்கட் என்ன ஷார்ட் கட் சொல்லுறீங்களா அதை நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்ட் இல்லைங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இந்த பாருங்கள் இந்த எட்டு ஷார்ட்கட் சொல்கிற பாருங்க எட்டு இயர் ஷார்ட் கட் சொல்ல போகிறேன் என்ன சொல்ல போகிறேன் எட்டுமே என்ன சொல்ல போகிறேன் இயர் ஷார்ட் கட் சொல்ல போகிறேன் அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் தான் முதல் முதல்ல ஜெல்லா சென்னையில் முதல் தொழிற்சங்கம் ஆரம்பிக்கிறாங்க என்னங்க முதல் தொழிற்சங்கம் கேட்பாங்க இதுதான் இந்தியாவில் முதல் தொழிற்சங்கம்னு கூட சொல்லுவாங்க முத முதல்ல சென்னையில் முதல் தொழிற்சங்க ஆரம்பிச்சது யாருன்னு கேட்டால் சிங்கார வளர்ச்சி பதினெட்டு நான் எங்கே சொல்லியிருக்கேன் ஷார்ட்கட் என்ன தொழிற்சாலைக்கு தொழிற்சாலைக்கு வந்து வேலை பார்க்கணும்னா பதினெட்டு வயசு மேலே உள்ளவங்க தான் வேலை பார்க்கணும் அப்படி பதினெட்டு வயசு கீழே வந்து வேலை பார்த்தாங்கன்னா அவங்க குழந்தை தொழிலாளர் சட்டத்தில் குழந்தைய வந்து கொடுமைப்படுத்தி வேலை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க கேஸ் போடலாம் அதனால் தொழிற்சாலை அப்படி தொழிற்சங்க அப்படின்னாவே பன்னெண்டு வயசுக்கு வந்து மேலே இருக்கணும் அப்படிங்கிற சார்க்கட் சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஷார்க்குட் முடிச்சா ரெண்டாவது ஷார்ட் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அந்த தந்தி காங்கிரஸுக்கு வந்து காங்கிரஸ் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து தந்தி போடுவார் என்னன்னு சொல்லி தந்தி போடுவோம்னா தொழிற்சங்கலை வந்து நீங்கள் ஆதரவுங்க கொழ்த்து தொழிற்சங்களுக்கு நீங்கள் ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தலைமையகத்துக்கு ஒரு தந்தி போட்டது யாருன்னு கேட்டால் சிங்கார வளர் இருபதுல தந்திங்க இருபதுல தந்தி இப்போ உதாரணத்துக்கு இருபதுனா ஒத்துழைமைக்கும் இப்போ நீ வந்து காங்கிரஸ் ஆஃபீஸுக்கு வந்து நீ வந்து தந்தி போட்டியா அப்படின்னு சொல்லி நான் கேட்டால் நீங்கள் என்னென்னா ஒத்துக்கணும் ஆமாம் நான் தான் தந்தி போட்டேன் ஏன்னா தொழிற்சங்கம் ரொம்ப மோசமாக இருக்குது அது காங்கிரஸ் வந்து ஆதரிக்க வேணும்னு சொல்லிட்டு நான் தான் தந்தி போட்டேன்னு ஒத்துக்கணும் ஒத்துக்கணும் ஒத்துழைமைக்கும் தந்தி போட்டேன்னு சொன்னது சிங்கார தேவையில் சிங்காரவளரும் ஒத்து இருபது தான் சொல்கிறப்பங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு தான் அகில இந்திய சும்மா கிடையாதுங்க அகில இந்தியன்னா எல்லா ஸ்டேட்டில் இருந்தும் எல்லா நாடுகள் இருந்தும் அகில இந்திய காங்கிரஸ் மாடு எப்போ நடந்துச்சுன்னா ஆயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏன்னா நம்ம இந்தியாவில் மட்டும் பண்ணால் அது இந்திய காங்கிரஸ் மாடு அகில இந்தியானா அது ஃபுல்லாகவே சிலா உலகத்திற்கு எல்லோரும் போடுவாங்க இந்த காங்கிரஸ் மாநாட்டில் சிலா தமிழ்நாடு சார்பாக கலந்து கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டுன்னா சிங்கார வேலர் சரிங்க சிங்கார வேலர் சிலா அப்படின்னா சிங்காரம் சிங் சிங்கார வேலைனாவே வேல் கூட நான் வச்சுக்கலாம் சிங்கார வேலைருனா வேல் கூட நான் வச்சுலாம் அது கூட ஷார்ட்கட் நான் இன்னொரு ஷார்ட்கட் என்ன யோசிச்சு அப்படி கேட்டால் அந்த சிங்கார வேலைனாவே ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது நாற்பத்தி ஆறுனு வருது இல்லைங்களா அந்த பிறந்த வருஷம் இருந்த வருஷம் வேலர்னால் என்ன சொல்கிறாங்க வேல்னால் வேல்னா முருகன் அர்த்தம் வேலை வேலைன்னு ஒரு வேலைனா முருகன் முருகன்னா எத்தனை முருகன் இருக்கா அறுபடை வீடு இருக்குது அந்த அறுபது நாற்பத்தாறு ஆறு அறுபடை வீடுனா ஆறு ஆறுலாம் வரும் ஆறில் வந்து ஆறு ஜீரோ நாலு ஆறுன்னு ஆறு ஆறுனு முடிஞ்சாவே சிங்கார வேலர் வேலைன்னு அறுபடை வீடு முருகனுக்கு அப்படி கூட சாக்கிட்டு ஒரு யோசனை ஓகேங்களா அது இப்போ உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ அகில இந்திய காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்திரெண்டு அந்த இருபத்திரெண்டில் தமிழ்நாட்டு சார்பாக கலந்தது யாருங்க சிங்கார வேலர் சரிங்களா சிங்கார வேலர் ரெண்டு இயர்ஸ் வந்து பார்த்துருக்குமா இது இது எப்படி ஆகிச்சுன்னா இந்த மாநாட்டுக்கு எல்லாம் ரெண்டு கிலோமீட்டர் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நடந்தே போய் இந்த மாநாட்டில் போய் கலந்துட்டேன்னு ஆமச்சுங்க சிங்காரமாக நடந்து போய் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நடந்தே போய் இந்த அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் போய் நான் கலந்துகிட்டார் அதான் இருபத்தி ரெண்டு

இப்படி இப்படிதான் இப்போ மே ஒன்று அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா அது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அப்படி தானே அப்போ ஒன்று ஒன்றுக்கு அப்புறம் ரெண்டு ரெண்டுக்கப்புறம் மூணு அப்போ இருபத்தி மூணு மே ஒன்றுனாவே தொழிலாளர் தினம் அது எந்த வருஷம் கேட்டால் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ரெண்டுக்கப்புறம் மூணு இருபத்தி மூணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தொழிலாளர் தினத்தை மே தினத்தை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கொண்டாடுங்க சரிங்களா புரியுங்களா அது வந்து நான் வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் இது வரைக்கும் ஒரு நாலு இயர்ஸ் பார்த்துருக்கா இன்னொரு நாலு இயர்ஸ் சொல்கிற பாருங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆரம்பித்தாங்க கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆரம்பித்தாங்க அது பொது உடைமை கட்சின்னு சொல்லுவாங்க கம்யூனிஸ்ட் கட்சி அல்லது பொது உடைமை கட்சின்னு சொல்லுவாங்க தமிழில் பொது உடைமை கட்சி இது வந்து தலைமை தாங்கிறது யார் அப்படி கேட்டால் தமிழ்நாடு சார்பாக யாருன்னா நம்ம மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரமிச்சாங்க இந்தியாவில் அப்போ இருபத்தஞ்சுன்னா நம்ம எங்கேனா சொல்லுவோம் கோட்டரை சாப்பிட்டா கம்முன்னு இருக்க மாட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சி கோட்டை சாப்பிட்டா கம்யூனிஸ்ட் இருக்க மாட்டாங்க கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சுன்னா கோட்டர் இருபத்தஞ்சுன்னா கோட்டர் அப்படின்னா சொல்லிட்டு ஓகேங்களா அது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுங்க இருபத்தி என்னன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் இது நல்லா இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுங்க இருபத்தி என்ன அப்படி கேட்டினா தொழிலாளர் நலன்களை பேணும் சட்டம் தொழிலாளர் நலன்களை பேணும் சட்டம் சரிளா இந்த தொழிலாளர் நலன்களை பேணும் சட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்படுதுன்னு கேட்பாங்க இருபத்தி ஆறுங்க இருபத்தி ஆறு சிலா இருபத்தி ஆறு தொழிலாளர் நலன்கள் சிலா சரிங்க இது எப்படின்னா தொழிலாளர் நலன்கள் வந்து பேணும் வந்து பேணு காத்தனா அவங்களுடைய நலன்களை பற்றி சொல்கிறதுக்கான சட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு சிலா இப்போ இருபத்தாறு ஆறு அப்படின்னாவே இருபத்தாறு வயசில் நலனை அப்படின்னாவே எல்லாம் நல்ல நிலைமைக்கு வந்து இருபத்தாறு ஏஜ்லாம் வந்து போயிடணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு தொழிலாளராக கஷ்டப்பட முடியாது அப்படி கூட நான் வச்சலாம் இருபத்தி ஆறு அப்படின்னா தொழிலாளர் வந்து நலமாக இருக்குன்னா இருந்து நிறையா நீர் வந்தால் தான் இப்போ தொழிலாளர் இருக்காரு விவசாய தொழிலாளர் இருக்காரு ஆறு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு ஆற்றிலிருந்து நீர் வந்தால் விவசாயம் எப்படி இருக்கும் நல்லபடியாக நடக்கும் அந்த தொழிலாளர் வந்து அந்த விவசாயத்தை சூப்பராக நல்லபடியாக பண்ணுவார் அந்த தொழிலாளர் நல்ல சட்டினாவே ஆறு தான் இருபத்தாறு ஆற்றில் வந்து அதிகமாக வந்து தண்ணி வந்தால் தான் நம்ம விவசாயம் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் என்ன சொன்னேன் அப்படின்னா இருபத்தி ஆறு முடிஞ்சங்களா இருபத்தி ஆறுக்கு அப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுங்க இந்த ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு இது மட்டும் தான் சொல்கிறேன் இந்த தொண்ணூறில் என்ன பண்ணுவார் சிங்காரவனர் என்ன பண்ணுவார் பௌத்த மதத்தை ஃபாலோ பண்ணுவார் பௌத்த மதத்தை ஆரம்பிப்பார் சரிங்களா பௌத்த சங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க பௌத்த சங்கத்தை வந்து சிங்காரவலர் எந்த ஆண்டு ஆரம்பித்தார்னா தொண்ணூறு எப்போங்க தொண்ணூறு தொண்ணூறு வயசில் பௌத்த சங்கத்தை ஆரம்பிக்கிறார் அப்படின்னு நான் தொண்ணூறு அப்படின்னாவே பௌத்த சங்கம் சிலா பௌத்த சங்கத்து வந்து ஆரம்பிச்சு இந்த மூட நம்பிக்கை ஒழிச்சது யார் அப்படி கேட்டினா இது எல்லாமே சிங்கார விளர் தான் எல்லாமே சிங்கார விளர் தான் சிலா ஓகே ஓரளவு இப்போ எல்லா நம்ம இயர் சார்க்கெட் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பெரியார் பற்றி பார்க்க போனால் அவர் வந்து வைக்கம் போராட்டம் சுயமரியாதை இருபத்தஞ்சு இந்த வர்ணாசிரம கொள்கையெல்லாம் வந்து பாகுபாடு எல்லாம் அவர் எதிர்ப்பார் இந்து மொழி எதிர்ப்பார் தமிழ் மொழி தான் வேணும்பாரு பெண்களுக்கு வந்து முக்கியமாக பெண்கள் உரிமை பெண்கள் சொத்து உரிமை எல்லாத்துக்கும் பாடுபட்டது யார் பெரியார் சிலா அதுபோல் இந்தியா ஒரு தேசம் திராவிட நாடு தான் ஒரு தேசம் இந்த தமிழ்நாடு தமிழ் இருக்குது திராவிட நாடு திராவிட இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த விஷயமே கூட்டம் சொன்னால்

இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு தான் அகில இந்திய மாநாடு இருபத்திரெண்டு கிலோமீட்டர் கால் நடந்தே போய் அங்கே தமிழ்நாடு சர்வ சிங்கர்களிட்டா சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறுனா பௌத்தம் தொண்ணூறுனாவே பௌத்த சங்கம் தொண்ணூறுனாவே பயன் சங்கம் நைன்டிஸ் எல்லாமே நைன்டிஸில் எல்லாமே இருந்தவங்க எல்லாமே நைன்டிஸ் கிடைச்சு நைன்ஸ் எல்லாமே பௌத்த மறுத்தான் ஃபாலோ பண்ணாங்க அப்படிமே நான் வச்சுருக்கோம் சில இருபத்தாறு அப்படின்னாவே தொழிலாளர் நலன் பேரும் தொழிலாளர்கள் நலன் பேணும் தொழில் சட்டத்தை வந்து உருவா உருவாக்குனாங்க நலன்களை பேணும் சட்டம் இருபத்தாறு இல்லை சரிங்களா இல்லாமல் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்குறப்ப பாருங்களா ஒன்றுமே இருக்காது சிலா இல்லை சிங்காரவலர்னால் வேலைன்னு சொன்னால் வேலை வேலுன்னாவே அறுபடை முருகன் வச்சிருப்பார் அறுபடை வீடு ஆறு ஆறு ஜீரோ நாலு ஆறு சிலா ஓகே சுதேசி தன்னாட்சியம் இதில் வந்து ரொம்ப முக்கிய பங்கு பங்கெடுத்துருக்காரு சிங்காரவர் அப்படின்னாவே விடுதலை போராட்டத்தில் விவசாயிகளுக்கு தொழிலாளர் நலன் ப சொன்ன தொழிலாளர் நலன் தொழிலாளர் நலன்கள் தொழிலாளர் நலன்கள் அப்படின்னாவே சிங்காரவலர் தான் தொழிலாளர் நலன்கள் வந்து சட்டத்தை கொண்டு வந்து சாப்பிடா இருபத்தி ஆறுங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு சா சரிங்க அதுக்கப்புறம் வந்து எதாவது இருக்கா ஓகே அதுக்கப்புறம் கூலி வேலை கிடைத்தால் போதும் நிலைக்கு தொழிலாளர் தள்ளப்பட்டிருக்கு இதில் என்ன அந்த இடத்துல சொல்கிறாங்கன்னா ஆங்கிலத்தில் வந்து நம்மளை வந்து ஆட்சி பண்ணி கால்நடைத்த முடக்கி நம்மளுடைய வரி வரி பசி பட்டி வந்துச்சு அவங்களுடைய விவசாயம் அவங்களுடைய வணி வாணிபு வந்து நம்மளை வந்து ரொம்ப கீழமை கொண்டு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதனால தான் அவர் என்ன பிளான் பண்ணுறது சென்னை மாகாணத்தில் வந்து தொழிலாளர் அமைப்புக்குன்னு ரொம்ப ஒரு பாடுபட்டோம் யாருனா திருவிக்கா வரதராஜலு திருவிக்கா வரதராஜில் இவங்க கூட என்ன பண்ணுறாரு தொழிலாளர் உருவாக தொழிலாளர் அமைப்புகள் உருவாக காரணமாக இருந்தவங்க இவங்க எல்லாமே யார் திருவிக்கா வரதராஜில் அப்புறம் நம்ம சிங்கார வேலை இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க தொழிலாள அமைப்பில் உருவாக்குறாங்க சிலா தொழிலாளர் அமைப்பு எப்போ உருவாக்குனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு பதினெட்டு வயசு மேலே இருந்தால் அவன் வந்து குழந்தை தொழிலாளர் கணக்கு வந்துடுறாங்க அப்படிமே சொன்னால் இருபது இருபதுனாவே இப்போ நம்ம இருபது இருத்துழைப்பு பண்ணியாக ஒத்துக்கோ அதில் கடிதம் போட்டே ஒத்துக்கோ அப்படிமாரி காங்கிரஸுக்கு வந்து தடி தி தந்தி போடுவார் சில இருபதில் எதுக்காக அப்படி கேட்டால் நீங்கள் வந்து எங்களுடைய இந்த தொழிற்கட்சியில் நீங்கள் ஆதரவு பண்ணணுன்னு அது மாதிரி காந்திக்கு சில காந்திக்கும் ஒரு கடின ஒரு கடிதம் வந்து போடுவார் சிலா யாருன்னு கேட்டால் சிங்கார விளையாடுச்சுலா இருபத்தி ரெண்டுனாவே அகில இந்திய காங்கிரஸ் மாநாடு அகில இந்திய காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்திரெண்டு இந்த கூட்டத்தில் வந்து தமிழக பிரதிநிதியாக கலந்துக்கிட்டது யாருன்னு கேட்டால் சிங்கார விளையாடு எங்களை சொல்லிட்டேன் அதில் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க இல்லையா அதில் வந்து தமக்கு ஆதரவு கொடுங்க தொழிலாளர் கட்சி சொல்லிட்டு இவர் என்ன கொடுக்குறாருன்னா இந்தமாதிரி டயலெக்டெலாம் அவங்க அந்த இதில் பேசியிருக்காரு என்னென்னா இந்திய விடுதலை விவசாயிகள் தொழிலாளர்கள் பொருளாதார உள்ள உள்ளடக்கியது நம்ம விடுதலையே கூட தொழிலாளர்கள் உள்ளடக்கிது அப்படின்னா முக்கியமாக விவசாயிகள் தொழிலாளர் உள்ளடக்கியது விவசாய நலன்கள் தொழிலாளர் நலனுக்காகவும் காங்கிரஸ் வந்து பேரயக்கமாக போராடணும் சரி நீங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு சில இருபத்திரெண்டில் இந்திய தேச காங்கிரஸ் அனுப்பி ரீதியாக ஒன்று திருட்ட தீர்மானம் நிறைவேற்றது அப்படின்னு சொன்னோம் இல்லையா இருபத்தி ரெண்டில் தான் அந்த மாநாடு நடந்தேன் அகில இந்திய காங்கிரஸ் மாநாடு இருபத்தி ரெண்டில் அதில் போய் சிங்கர்கள கலந்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னோம் சில தொழிலாளர் உரிமை வந்து இவர் வந்து பாடு பாடுபட்டுருக்காரு அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் போட்டு வச்சுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் வெறுவேற இம்பார்ட்டன் போட்டு வச்சுங்க தொழிலாளர் நலன்களை பேணும் சட்டம் தொழிலாளர் நலன்களை பேணும் சட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம் அப்படி இல்லைனா அவங்க வந்து டேரெக்டாக பொறுத்துகளை கேட்கலாம் பொறுத்துக்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாயிரம் தொழிலாளர் நகரங்கள் பேணும் சட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சில இல்லா தொழிலாளர் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா ஆற்றில் இருந்து விவசாய தொழில் நல்லா இருக்கணும் ஆற்றுல வந்து தண்ணி வரணும் அப்படின்னா விவசாயம் நல்லா செழிக்கணும் அப்படிமாதிரி இருபத்தாறு காவேரி ஆறு அப்படி மாதிரி வச்சுலாம் இருபத்தாறு சில இல்லை இருபத்தாறு வயசுல தொழிலாளர் வந்து நல்ல நல்ல தொழிலுக்கு போய் நல்ல நிலைமைக்கு வந்துடும் இருபத்தாறு வயசில் அப்படின்னா தான் கல்யாணம் செட்டில் ஆயிடுது அப்படின்னு ஆச்சுலாம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பதினெட்டில் வந்து நான் என்ன சொன்ன மாதிரி ஒரு விஷயம் என்னென்னா பதினெட்டில் தான் தொழிலாளர் சங்கம் உருவாக்குனாங்க அந்த சென்னை மகனம் சங்க மாநாட்டில் தொழிற்சங்க மாநாட்டில் சிலா இது என்னென்னா தமிழ் மொழியில் தான் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு கூற்று கொண்டு வராங்க இது எக்ஸ்ட்ரா நான் வச்சுணும் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட நீங்கள் எதாவது சொல்லணும் அப்படின்னா தமிழ் மொழியில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க அது பதினெட்டு அந்த அந்த தொழிற்சங்க மாநாட்டில் கொண்டு வராங்க அது எக்ஸ்ட்ரா நான் வச்சணும் ஓகேங்களா இந்த பிராமணர்கள் பிராமணர் பிராமணர்களால் அது பாகுபட அதிகமாக இருந்துச்சு சரிங்களா ஓகேங்களா பிராமணர் இல்லாத பாகுபாடு தான் அதிகமாக இருந்துச்சு அது கண்டித்து என்ன பெரியார் வந்து பெரியார் ப்ளஸ் சிங்கார் வளர் எல்லாமே அதை ஆதரிச்சாங்க சில அது வந்து கண்டித்தேன் ஏன்னா பிராமணர் பிராமணும் அது வந்து கண் அது வந்து தேவையில்லை பாகுபாடு தேவை சொல்லி பெரியார் சிங்கார் எல்லாமே ஆதரிச்சாங்க சில அதுக்கப்புறம் அந்த சமூக நீதி திட்டம் அப்படி சமூக சமூக நீதி கட்சி என்று பெயர் மாற்றப்பட்டாங்க சுயமரியாதை இயக்கத்தினை சுயமரியாதை சமூக நீதி கட்சி அப்படின்ட்டு பெயர் மாற்றினார் ஏன்னா சுயமரியாதை கட்சி பெரியார் அப்படி தான் ஆரம்பிச்சிருப்பார் சில சரிங்க அதுக்கப்புறம் பெரியார் இது நடத்தி இதில் எல்லாமே தெரியும் பெரியார்னாவே குடியரசுன்னு சொல்லி ஒரு இதை நடத்திருக்காரு பெரியார்னாவே குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு இதை நடத்திருக்காரு திராவிட நாடு அப்படி மாதிரிலாம் வரும் பெரியார்னா குடியரசு அதுக்கெல்லாம் நம்பிக்கை அதில் நம்பிக்கையான கட்டுகள்லாம் வந்து ஏறிருக்காரு சிங்காரவாளர் பொறுத்த வரைக்கும் பொது உடைமை கட்சி தான் சிலா சிங்காரவலர்னாவே பொதுமை கட்சி தான் இருபது இருபது லேனர் தண்டி நம்ம பொது உடைமா தத்துவத்தை தான் அதிகமாக வந்து விளங்குறாரு அது விரும்புகிறார் பொது உடைமை தத்துவம் அப்படின்னு சொல்லி சார் பொது உடைமைனாவே யாருங்க வருவா சிங்காரவலர் தொழில் கட்சினாலும் சிங்காரவலர் இருக்கல அவர் இருபதுல தந்தி அனுப்புகிறாரு அதெல்லாம் இருக்கட்டும் இது தொழிலாளர் கோரிக்கை என்ன அப்படின்னா எட்டு மணிநேரம் தான் வேலை இருக்கணும் அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு சில இது எல்லாம் ஊதி இருக்கணும் அவங்களுக்கு கோரிக்கை வந்து கொடுக்கணும் வேலை நேரத்தை வந்து செய்யும் உரிமை கொடுக்கணும் மருத்துவ ஆயில் காப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து முன் வைக்கிறார் விவசாயிகளுக்கு வந்து இலவச நீர் பாசனம் ஜமீன்தார் ஒழிப்பிக்கணும் பொதுமக்களுக்கு வந்து அனைவருக்கும் வாக்கு உரிமை விவசாயத்தில் எல்லோரும் போட்டி விடலன்னு சொல்லிட்டு இது எல்லாமே தொழிலாளருக்கான கோரிக்கை வந்து முக்கியமாக வைக்கிறார் ரொம்ப ரொம்ப இப்போ இம்பார்ட் கொஸ்டின் நான் இல்லைங்களா கான்பூரில் கான்பூரில் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த பொது உணவு கட்சினா இங்கிலீஷில் கம்யூனிஸ்ட் கட்சின்னு அடுத்தோம் அதான் எந்த இடம்னு கேட்டாங்கன்னா கான்பூரில் கம்யூனிஸ்ட் கட்சி கான்பூரில் இந்த கான் அப்படின்னு இருக்கா கான்பூரில் கம்யூனிஸ்ட் கட்சி கான்பூரில் கம்யூனிஸ்ட் கட்சி ஓகேங்களா அப்படிங்கிறது நல்லா இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி வன்முறையற்ற மார்க்சிஷ்ய பாதையை வலியுறுத்தினார் இதை கேட்பாங்க வன்முறையற்ற மார்க்சிய பாதையை வலியுறுத்தி பேசியவர் யார் அப்படின்னு கேட்டால் சிங்காரவலர் அந்த வன் மார்க்சிய பாதை அப்படின்னா சிங்காரப்பாளர் சரிங்களா சிங்காரவர் நடந்து வந்தாலும் நல்லா மார்க் சிங்காரமே நடந்து வந்து எக்ஸாம் வந்து நல்லா மார்க் எடுத்துட்டான் அப்படிமாரி மார்க்சிய பாதையை வந்து வலியுறுத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க காங்கிரஸ் கட்சியிலிருந்து பொது உடைமைவாதிகள் தனியாக இயங்க வேண்டும் என்றார் அப்படிங்கிறாங்க சிலா அதுக்கப்புறம் இதில் இதோட முடிஞ்சு இதான் முக்கியமானது சிலா சிங்காரோடு வந்து தென்னிந்தியாவில் பொது உடம்புவவாதி அப்படின்னு சொன்னாவே யார் சொல்லணும் சிங்காரோடு தான் சொல்லணும் ரொம்ப இது விஷயம் தான் இது ஐம்பது வயசு கடந்தனாலும் முப்பது வருஷம் ஆண்டுமா வந்து முதுமை பாராமல் அவர் வந்து உழைச்சார் அப்படிங்கிறாங்க ஐம்பது வயசு ஆனாலும் சரி பெரியார் நெக்ஸ்ட் ஆ பார்ப்போம் பெரியார் இப்போ ஷார்ட்கட் இது என்ன தெரியுமா அங்கே அறுபது நாற்பத்தாறு பார்த்தோம் இங்கே என்னென்னா டிஃப்ரென்ஸ் வந்து ஆறு வருதா பாருங்க எழுபத்தி மூணில் இறக்குறாரு எழுபத்தொம்போதில் பிறகுறாரு இது பிறப்பு இது இறப்பு இருந்தாலும் நான் மாற்றி போடுகிறேன் இப்போ டிஃப்ரென்ஸ் வருது எவ்வளோ வருது எழுபத்தி மூணு இருபத்தாறு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து ஆறு வருது அப்போ ஆறு அப்படின்னாவே நம்ம பெரியார் அப்படின்னாவே யார் அப்படின்னு பெரிய ஆள் யார் யார் அப்படின்னா பெரியார் அப்படிமாரி பெரியாருன்னு வந்தாவே அந்த இடத்துல யாருன்னு வருது பாருங்கள் ஆறு ஆறு தான் டிஃப்ரென்ஸ் வரணும் ஆறு என்ன டிஃப்ரென்ஸ் வரணும் ஆறு தான் டிஃப்ரென்ஸ் வரும் யார் அப்படின்னா யார் பெரிய ஆள் யாருன்னு நான் கேட்குறேன் பெரிய ஆள் யாருன்னு கேட்டாவே அந்த இடத்துல ஆறு வந்துடணும் அப்போ ஆறு டிஃப்ரென்ஸ் வருதா டிஃப்ரென்ஸ்ன்னு ஆறு வருதுங்களா டிஃப்ரென்ஸ்னா எழுபத்தி மூணுக்கும் எழுபத்தொம்பது கழிச்சுன்னா எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் வருது அதனால் அதே ஷார்ட் கட் ஆச்சுக்கலாம் தமிழத்தின் சில சிறந்த சீர்துவாதின்னு சொல்லுவாங்க பெரியார் பெரியார் வாழ்நாள் ஃபுல்லாகவே சரி சரியா அவர் வந்து சூப்பராக வந்து தமிழ்நாட்டுக்கு நிறைய விஷயத்தை போராடி கொடுத்துருக்காரு பெரியார் வந்து எப்போ பிறந்தார் எங்கன்னா எழுபத்தி ஒம்பது பிறந்தார்னு சொல்லியிருக்கேன் அவர் வந்து ஈரோட்டில் வந்து பிறந்தாரு வணிக குடும்பத்தில் தான் பிறந்திருக்காரு இவர் வந்து மூட நம்பிக்கை வந்து எல்லி நகை பெரியார் வந்து மூட நம்பிக்கை வந்து வெறுத்தார் சிலா அதுக்கப்புறம் காங்கிரஸ் இயக்கத்தில் சுதந்திர போராட்டத்தில் வந்து இணைஞ்சிருக்காரு அப்படின்னு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அடித்தட்டு மக்களுக்காக வந்து ஒரு பேர் இயக்கத்தை வந்து ஆரம்பிப்பார் இயக்கத்தை கொண்டு சென்றதிலும் முக்கியமாக நுழைவு போராட்டம் இதெல்லாம் வந்து முக்கியமாக வந்து அடித்தட்டு மக்களுக்காக நல்லா இது பண்ணியிருக்காரு அந்த வர்ணாசிரம கொள்ளனால் அந்த நிறத்தை பார்க்குறது சிலா அந்த பிராமணர்கள் சில அந்த பிராமணர்களுக்கு எதிராக வந்து நிறைய விஷயத்துக்கு பண்ணுவார் வைக்கம் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தெரியும் சுயமரியாதைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி தெரியும் சில இது உண்மையான வந்து போராட்டிருக்காரு சில அதுக்கப்புறம் இதில் இம்பார்ட்டண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா பெரியார் ஒரு கடவுள் மறுப்பு கொள்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது எல்லாத்தையும் தெரியும் பெரியார் வந்து கடவுள் நம்பமாட்டார் அதெல்லாம் மூடப்பழக்கம் பாரு அதுக்கு நம்ம கடவுளுக்கு செய்கிற விஷயம் எல்லாமே சயின்ஸு சொல்லுவார் அது வந்து கடவுள் நம்பிக்கை பண்ண தேவையில்ல கடவுள் மறுப்பு கொள்கை அப்படின்னாவே பெரியார் எல்லாத்தையும் தெரியும் இப்போ கூட தீக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வந்து செயல்படுது திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரிங்க அதுக்கப்புறம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் பெண்கள் அனைவரும் சுதந்திரமாக இருப்பதுன்னு பிள்ளை கொடுப்பிருக்கான்னு என் நிலையும் மாற்று ஊக்குவித்து பெண்களுக்கு என்ன இது சொத்து உரிமை செய்ய உரிமை எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறதாக பாருங்கள் முப்பதில் பட்டியல் என்னத்தோடனா அந்த எஸ்சிஎஸ்டி அவங்க அவங்களோட சமைச்சப்பட்ட உணவு வந்து பொது இடத்துல எல்லா கூட்டங்களும் எல்லாத்துக்கும் சமபந்தியாக வந்து நடத்தி அவங்க சமைச்ச சாப்பாடு எல்லோரும் சாப்புடன்னு சொல்லிட்டு பொது இடத்துல பொது உணவு கூட்டலாம் முப்பதில் சில முப்பதுனாவே அந்த மூணு வேலை அந்த முப்பதுனாவே மூணு ஜீரோன்ட்டு இருக்குல்ல மூணு வேலை சாப்பாடியும் சில எல்லாத்துக்கும் காலி பண்ணியிருக்காரு காலி பண்ணி ஜீரோனா காலி பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காரு எல்லாரும் சாப்பிடுங்க ஜாதி மதம் வேறுபாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி தான் சொல்லுவார் லாஸ்ட்டில் நீங்கள் வந்து ஒரே நாடு ஒரே இந்தியா தமிழ் மொழி எந்த மொழி எதனாலும் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக ஜாதி இல்லாமல் ஒரு த நாட்டை வந்து உருவாகணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் லாஸ்ட்டாக சிலா ஓகே இது வந்து பெரியார் பற்றி சொன்னது அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டால் அருண் ஜனார்த்தனன் பெரியார் கடவுள் மறுப்புகள் சொன்னது யார் அருண் அருண் ஜனார்த்தனன் சில ஜனங்கள் எல்லாமே கடவுள் மறுப்பு வந்து பண்ணாதீங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஜன ஜனார்த்தனன் சில அவர் லாஸ்ட்டாக தான் சொல்ல போகிறாங்க இங்கிலாந்தின் பணக்கார சமூகத்திற்கு அமெரிக்காவின் பணக்கார சமூகத்திற்கு மோதல் வந்தால் இங்கிலாந்து தேசத்திற்கு முதலாளிகள் என்ன பண்ணுவாங்க ஓ இங்கிலாந்து மக்களே தேசபுத்திலே என்று நெருக்கடி வந்து விட்டது என்று கூறி ஏழு சமூகத்தை தூண்டுகின்றனர் அதுமாதிரி சொல்கிறாங்க இதில் வந்து உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு இது ரஷ்யாவில் என்ன அது ரஷ்யாவில் வந்து ஒன்றுபட்ட ரஷ்யாவில் எந்த வகையான ஏற்றத்தகலும் கிடையாது அதேமாதிரி நாமளும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு பல்வேறு தேசிய இனங்கள் இருக்காங்களா ரஷ்யாவில் ஒன்றுமே ரஷ்யா கூட்டிருந்தாலும் ஏற்றத்தவல் கிடையாது தான் அதுமாதிரி நம்பளும் அந்தமாரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இனிமேல் ஏழைப்பட பணம் பணக்காரம் பாகுபாடெலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா ஓகே லாஸ்ட்டாக தான் சொல்லுவார் இந்தியா தேசம் என்பது இந்திய தேசிய இனங்களை ஒருங்கிணைப்பது சில இதெல்லாம் வந்து பெரியர் வந்து இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறார் அந்த இணைப்பு ஒரு சிலர் ஆதிக்கத்துக்கு கருவியாக இருப்பதால் அதையும் நினைக்கிறார் இணைக்கிறார் இந்திய தேசம் வந்து இணைக்கிற இணைக்கிறத சொல்லிட்டு அதையும் சில பேர் வந்து ஆதிக்கம் பண்ணுறாங்களா சரிங்களா ஓகே மதராஸ் என ஒரு தனி தேசம் அல்லவன் தனி தேசம் அல்லவென்றும் தோழர்கள் சில சொல்கிறார்கள் திராவிடம் அதனுடைய நாகரீகம் பண்பாடு பழக்கங்கள் ஆகியவற்றை வங்காளம் பங்காளம் இருந்து வேறுபட்டது வங்காளம் பங்க வங்கடம் பம்பாயிலிருந்து வேறுபட்டது அப்படின்னு சொல்கிறாங்க லாஸ்ட்டாக வந்து சொல்கிற பாருங்கள் திராவிட இந்தியா ஒரு தேசம் என்று சொல்வதை விட திராவிட நாடு ஒரு தேசம் என்று ஆந்திர நாடு ஒரு தேசம் வங்க நாடு என்று தேசம் என்று சொன்னாலும் பொருந்தும் திராவிட நாட்டில் எடுத்துக்கொண்டால் திராவிட நாடு என்று தனிப்பட்டு கலை எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க திராவிட நாடுனாவே தனிப்பட்ட கலைகள் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வந்து முன்னாடி அது வந்து இருக்குது அது யாரெல்லாம் மறுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து சும்மா ஒரு பேராமாரி தான் இருக்குது சிலா சரி லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்ல வர பாருங்கள் இந்த தமிழ்நாடு தமிழ் இருக்கே திராவிட நாடு திராவிட இருக்கு என்று சொன்னது யாருன்னு கேட்டால் பெரியார் ஆனால் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லுவார் என்னன்னு கேட்டால் நீங்கள் எதை ஒழிக்கிறே இல்லையோ திராவிட இல்லைனாலும் பரவாயில்ல சா இந்த முதலாளத்தை அழிக்க முடியலனாலும் பரவாயில்ல ஏன்னா சாதி ஒழிக்கிற ஒரே காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்தால் போதும் என்கிறார் பெரியார் சொல்கிறா அது சாதிங்கிறத ரொம்ப ஒரு மனதளவில் பாதிக்கப்பட்டுருக்கு திராவிட நாடு வந்தாலும் வரலனாலும் பரவாயில்ல முதலாளியத்தை ஒழித்தாலும் ஒழிக்கலாம் பரவாயில்ல ஆனால் சாதியை ஒழிக்கின்ற ஒரே காரியத்தை வெற்றிகரமாக முடித்தால் போதும் என்கிறார் யார் நமது பெரியார் ஓகேங்களா ஓகே அவ்வளோதான் அடிமையாக்கி வந்து ஐம்பது தொடக்கத்தில் இருந்து அரசியல் கருத்தில் வெளியிட்டார் ஓகேங்களா அவ்வளோதான் சில தான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இவ்வளோ தான் சரிப்பீங்களா அவ்வளோதான் இந்த பாடம் முடிஞ்சுங்க இப்போ நான் உங்களுக்கு கொஸ்டின் மட்டும் நான் கேட்குறேன் நீங்கள் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே இப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு இந்த பொது உடைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி புது உடைமை கட்சி நடந்துச்சுல கம்யூனிஸ்ட் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் பொதுவுமை கட்சி தொடங்கப்பட்டது அது எந்த மாநாடுன்னு போடுங்க எந்த நாடு எந்த எந்த இடத்துல மாநாடு நடந்துச்சு அப்படிங்கிறது நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த தொழிலாளர்கள் நலன் பேணுதல் சட்டம் சொன்ன இல்லையா தொழிலாளர்கள் நலன் பேணுதல் சட்டம் அது எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லுங்கள் சிலா சரிங்க அதுக்கப்புறம் சிங்காரலூர் வந்து காங்கிரஸ் அலுவலத்துக்கு வந்து கடிதம் போட்டது எந்த ஆண்டு காங்கிரஸ் தலைமையத்துக்கு கடி கடிதம் வந்து எந்த ஆண்டு போட்டார் சிலா சரிங்க சிங்காரவலருடைய வருஷம் பிற பிறந்த இறந்த வருஷம் என்னென்னு சொல்லுங்கள் பெரியரோட பிறந்த இறந்த வருஷம் சொல்லுங்கள் சிலா ஓகேங்க அப்புறம் மே தினம் மே ஒன்று எந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது முத முதல்ல சிங்காரவலர் வந்து எந்த ஆண்டு கொண்டாடுது ஓகேங்களா ஓகே இதுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சூப்பராக சந்திக்கலாம் வாழும் அப்படின்னு நன்றிங்க இந்த சாப்பிட் வீடியோ பிடிச்சிட்டு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி